பக்தி கிளேட்சியர்கள் அனைவருக்கும் என் அன்பான ஆசிரியருக்குடைய வணக்கம் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி மின்னல் போல் பதிவாகிட்டு இருக்கு அது திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய துக்லக் விழாவில் பேசினது தான் அதாவது இந்த நாடு இந்த தேசம் எதை நோக்கி போக வேண்டும் எப்படி போக வேண்டும் எத்தனையோ மதங்களும் நிறைந்த இந்த தேசத்தில் ஆனால் சிந்தை வந்து ஒன்று தான் இது பாரத நாடு நம் இந்தியர்கள் அப்படிப்பட்ட ஒரு நோக்கில் தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் அரசியலுக்கு அடி எடுத்து வைக்கின்ற திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுவதற்கு முன்னே யோசிச்சிருக்கணும் யோசித்து பேசலாம் அதுதான் ஒரு பெரிய விஷயம் நீங்கள் முன்ன மாதிரிலாம் இப்போ கிடையாது முன்னெல்லாம் நமக்கு வந்து ஏதோ ஒரு பத்திரிக்கை ஒரு டீ கடை பெஞ்சில் உட்காந்துட்டு பத்திரிகை படிச்சுட்டு ரெண்டு வார்த்தைகள் பேசிட்டுலாம் போயிடலாம் அன்றைக்கெல்லாம் இப்போ இப்போல்லாம் அப்படி இல்லை ஒரு நல்ல விஷயம் சொன்னால் கூட அதில் ரெண்டாயிரம் டிஸ்லைக்கு விடுது நல்ல விஷயந்தான் நல்லது சொல்கிறோம் ஆனாலும் அது டிஸ்லைக்காக ரெண்டாயிரம் விரும்புது ஐம்பதாயிரம் லைக் விழுந்தால் கூட அப்படிப்பட்ட காலகட்டம் மக்கள்லாம் முன்ன மாதிரிலாம் இல்லை கண்ணதார் சொல்லுவார் கையளவு உள்ள வைத்து கடல் போல் ஆசை வைத்தான்பார் கையளவு உள்ளங்கிறது அந்த செல்ஃபோன் அதுக்குள்ளே ஆயிரம் இருக்குது ஆயிரம் விஷயங்கள் ஆயிரம் புத்தகங்கள்லாம் அதுக்குள்ளேயே வந்துடுச்சு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் துக்ளக் விழாவில் அந்த நடந்ததாக கூறப்பட்ட அறியப்படாத ஒரு செய்தியை பற்றி சொல்லி திரும்பவும் அந்த இதை இருக்கார் அந்த பொண்ணை வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காரு நான் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுதல் ஒரு ஆன்மீக அரசியல்வாதி இந்த இந்து தர்மம் எத்தனையோ காயங்களை பட்டிருக்கு எத்தனையோ அவமானங்களை பட்டிருக்கு உலகத்திலேயே அதிக கடவுளர்கள் தாக்கப்பட்டது எதுன்னா இந்து மதத்தில் தான் ஏன்னா இந்த இந்து மதத்தில் இந்து மதம்ங்கிறது இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி ஷோ சொல்கிற மாதிரி தான் இந்து மத சிந்து நதியில் வாழ்ந்தவங்க தான் இந்தியர்கள் அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் இல்லை இது உதவும் ஒரு கலாச்சாரம் இது பாரதத்தில் நம் முன்னோர்களால் வழிநடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம் இதில் எவ்வளவோ நடந்திருக்கு அதை நீங்கள் திரும்ப திரும்ப கிளறுவதன் மூலம் தேவையற்ற விவாதங்கள் தேவையற்ற இதை நடக்கும் தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கொண்டு வரக்கூடாது இதை கொண்டு வரது எப்படின்னா நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்ட தான் மனத்தை தான் உண்டு பண்ணும் திரு ரஜினிகாந்த் அவர்களே அந்த ஒரு நிகழ்வு நடந்ததாக உங்கள் அரசியல் பாதையில் நீங்கள் போயிட்டுருக்கும்போது இதையெல்லாம் நீங்கள் திரும்ப சொல்வீர்களானால் மக்கள் மனம் அந்த பக்கம்தான் திசை நோக்கி போகும் அது நம்முடைய வெற்றி பாதை நம்முடைய தேச நலனுக்கு எனக்கு ரொம்ப நல்லதாக தெரியல இது வந்து நாம் ஒருத்தரை பற்றி பேச பேச அவரை பற்றி நிகழ்வு தான் மக்கள் மத்தியில் வரும் வழியே பாதிக்கப்பட்டவர்களுடைய இது வராது என்னுடைய கருத்து என்னென்னா எத்தனையோ காயங்கள் இந்த பாரத தேசத்தில் எத்தனையோ நடந்திருக்கு எத்தனையோ அவமானங்களும் துயரங்களும் எங்கள் ஆன்மீகவாதிகள் பட்டிருக்காங்க இறைவன் பட்டிருக்காங்க இறைவன்லாம் பட்டிருக்காங்க நான் கல்லூரி காலத்துலேயும் பள்ளியில் படிக்கும்போதெல்லாம் நான் இறைவனை பற்றி எத்தனையோ பேசியிருக்காங்க கடவுளை பற்றி எத்தனையோ விவாதங்கள்லாம் பேசியிருந்தாங்க அந்த காலகட்டம் என் மனம் ஒரு கொந்தளிப்பான நிலையில் இருந்தது நான் பக்குவப்பட்டேன் அனுபவப்பட்டேன் அடிபட்டேன் என்று நான் உணர்கிறேன் என் மதம் ஸ்ரீராமன்னா யார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தினால் யார் அவர் பெருமை என்ன அருமை என்ன இதெல்லாம் நான் உணர்ந்தேன் உங்கள் உள் உணர்வு எதை தூண்டியது என்ன பேசுகிறீங்களோ எனக்கு தெரியல செய்து மறக்கப்பட்ட அதெல்லாம் நம்ம திரும்ப இப்போ எடுத்து வருவோமானால் உங்களுடைய அரசியல் வாழ்வுக்கு இது ஒரு தடங்களில் தான் இருக்கணும்னு என் மனசு பண்ணுது உங்கள் நலனை விரும்புகிற எத்தனையோ பேர் இருக்காங்க அதில் நானும் ஒருத்தனாக தான் இருக்க ஆசைப்படுறேன் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஆன்மீக பாதை என்பது மிகப்பெரிய விஷயம் இதில் நிறைய இருக்குங்க ஐயா ஒரு சின்ன உதாரணம் சொல்ல ஆசைப்படுகின்றேன் நான் பள்ளியில் படிக்கும்போது என்னுடைய பள்ளிக்கு அருகாமல ஒரு விநாயகர் கோவில் இருந்தது அந்த விநாயகர் கோவிலில் ஒரு விநாயகர் தன் துதிக்கையை ஒரு பெண்ணுடைய யோனியில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அங்கே இருந்த அந்த கடவுள் மறுப்பு கொள்கையாளர் அதை பற்றி போய் விமர்சனம் பண்ணார் ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு சங்கடம் நான் அன்றாடம் மனு வேண்டிய ஒரு மகாகணபதி பற்றி பற்றி விமர்சிக்கிறாருன்னு எனக்கு அப்பளம் ஒன்றுமே தெரியலங்க ஐயா காலம் கடந்தது நல்லோருடைய தொடர்பு ஏற்பட்டது ஞானம் கிடைச்சதோ இல்லையோ ஒரு விளக்கம் கிடைச்சிது பிறப்பே இல்லாமல் செய்யக்கூடியவன் தான் உச்சிஷ்ட கணபதி தன் துதிக்கையாக அவர் அந்த இடத்துல வச்சுருக்கானா பிறப்பிறக்கும் பெருமான் அடையாளம் தான் அது சொல்லிய விதம்தான் வேறு அப்படி தான் அந்த உலகத்தில் என்னுடைய ராமன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு எப்போது நடந்ததுன்னு சொல்கிறதெல்லாம் இப்போ நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ராமன் படாத துயரம் இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா ராமன் படாத அவமானங்கள் இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா அதனால் விவாதம் மறக்கப்பட வேண்டியது அதனால் நமக்கு இப்போ தேவையில்லை உங்களுடைய அரசியல் வாழ்வுக்கு மேடையில் பேசும்போது யோசித்து பேசணும் அது இப்போ என்ன ஆகிடுச்சு பார்த்தீங்களா அது நமக்கு நன்மை பயப்பதை விட தேவையற்ற விவாதங்களை தான் அதிகமாகிட்டே போகும் அப்போ புதுசாக வரவங்களை கூட இப்படி நடந்திருக்குமோ நடந்திருக்கக்கூடாதோ அப்படிங்கலாம் எண்ணம் வருது இளைஞர்கள் மத்தியிலும் மற்றவங்க மத்தியிலும் ஆன்மீகத்தை வந்து ஆன்மீகம் என்பது ஒரு தேன் மாதிரி அதில் நம்ம கை வைக்கும்போது யோசிச்சு தான் வைக்கலாம் இல்லைனா அந்த தேனி நம்ம மட்டும் கொட்டாது அற்புதமான தேன் நமக்கு கிடைக்காமையே போயிடும் ராம ராம ராமேதி ரமி ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராமனே ராமனை பற்றி ஒன்று சொல்கிறேன் ராம உட்கார்ந்துட்டுருக்காரு ஒரு பாறை மேலே ஆறா கண்ணீர் வருது அந்த கண்ணீர் அவர் பாதத்தை நினைக்குது அப்போ மேலே பரமஸ்வரம் பார்வதியும் பார்க்குறாங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க சிவபெருமானை பார்த்து என் சகோதரன் நாராயணன் மும்மூர்த்தகர்கள் ஒருவர் அல்லவா அவர் கல் ஏய் கண்ணீர் வருது வாங்க நம்ம போய் ஆறுதலாக சொல்லான்னு சொல்லும்போது சிவன் தடுக்கின்றார் அவன் எல்லாம் அறிந்தவன் கீதை சொன்னவன் நாம் போய் அவனுக்கு விளக்கம் சொன்னால் அதற்கும் ஒரு விள விளக்கத்தை சொல்வான் என்று கூறுகிறார் தாயுள்ளம் அல்லவா சகோதரி அல்லவா வாருங்கள் என்று அழைத்து வந்து ராமன் பக்கத்தில் நிற்கிறாங்க ராமன் சற்று திரும்பி பார்க்கிறார் சர்வேஸ்வரனும் சர்வேஸ்வரன் இருப்பதை பார்த்து எழுந்து இன்று வணங்குகின்றார் அப்போது அண்ணா நீங்கள் மும்மூர்த்தியில் ஒருவர் அல்லவா உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் வரலாமா என்று கேட்கும் பொழுது அவர் சிரிக்கின்றார் சிவபெருமானும் சிரிக்கின்றார்கள் அப்போது ராமன் சொல்கிறாரு நான் ராமனுங்கிற ஒரு கேரக்டரில் ஒரு பாத்திரத்தில் நடிச்சிட்ருக்கேன் நான் நல்லா நடிக்கிறேன்னா மட்டும் பாருங்கள் ராமன் என்பது ஒரு பாத்திரம் மட்டுமல்ல ஒரு வாழ்வியல் எந்த நாமம் நம்மை ஓய்விக்குமோ எந்த நாமம் பாவங்களை தீக்குமோ அந்த நாமம்தான் ராமநாமம் அதற்கு அவமானம் வருவது என்பதோ துயரம் வரும்போது பெரிய விஷயமே இல்லை திரு ரஜினிகாந்த் அவர்களே உங்கள் மனதில் அது காயம் பற்றிருந்தால் உங்களோட வச்சுக்கோங்க அதை வெளியில் சொல்கிறதுனால நீங்கள் ஒரு தனி மனிதன் அல்ல மிகப்பெரிய திரைப்பட துறையில் மிகப்பெரிய அங்கம் வகிக்கிறீங்க வருங்காலத்தில் அரசியலில் நீங்கள் வருவீங்களா வரமாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியிருக்கு வந்தால் சந்தோஷம் வரலன்னா வருத்தம் இல்லை ஆனாலும் நீங்கள் வரும்பொழுது எங்கள் ஆன்மீகம் என்ற ஒரு அற்புத திருவிளக்கிற்கோ எந்த விதமான சங்கடமான சூழ்நிலையை நீங்கள் உருக்க வைக்க வேண்டாம் அது அடுத்தவனுக்கு ஒரு பெரிய புகழை தந்துவிடும் அதுதான் எனக்கு நான் சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியுமா என்னவோ தெரில உங்கள் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு அரசியல் ஆன்மீக அரசியல் யாரும் சொல்லாதில்ல ஆன்மீக அரசியல்லாம் தேவர் பெருமான் சொல்வார் தேவரையா சொல்வார் அவர் தான் மொதல் முதல் இந்த வைரவரிகளை சொன்னவர் ஆன்மீகம் அரசியலும் என் ரெண்டு கண்ணினார் அந்த தேவரையா முத்ராமலிகையா சொன்னது தான் ஒரு அருமையானதாக சொல்லிங்க இனி ஆன்மீகத்தை பற்றி பேசும்பொழுது பழசெல்லாம் விட்டுருங்க ஐயா காலம் கடந்து போன விஷயங்கள் அதை திரும்ப கிளறுவதன் மூலம் தேவையற்ற விவாதங்களும் இவர் தான் வரும்னு கூறி நீங்கள் சொன்ன இந்த விவாதம் நீங்கள் மன்னிப்பு கேட்கலும் கேட்கலாம் நான் சொல்லவில்லை அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் உங்களுடைய தனிப்பட்ட இது அதுக்கெல்லாம் நான் விவாதம் வரல நீங்கள் உங்கள் மனதில் நீங்கள் சற்று யோசிப்பதற்கு என்னுடைய ஒரு கேள்வி யோசியுங்கள் யோசித்து ஒரு ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களை பேசுங்கள் என்று கூறி அருமையான வாய்ப்பு தந்த பக்திகள்க்கு இவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்